வணக்கம். காலமெல்லாம் என்னை தன் கொத்தடிமையாய் கொண்டிருக்கும் கையில் கிளிதாங்கிய கோலக்கிளியாம் மரகதவல்லி மதுரையின் அரசி மீனாட்சி என் பச்சை புடவைக்காரியின் திருப்பாத கமலங்களை தொட்டு வணங்கி, இதை பார்க்கின்ற நீங்கள் எல்லோரும் எல்லா நலனும் பெற்று வாழ வேண்டும் என்ற பிரார்த்தனையும் அவள் முன் வைத்து, வரலொட்டி ரங்கசாமி ஆகிய நான் இன்று இதனை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். சில நாட்களுக்கு முன்னால் கொடைக்கானல் மலையிலே ஒரு கோரமான விபத்து நடந்தது. ஒரு குடும்பமே கொடைக்கானல் போய் தங்கியிருக்கிறது. இரவு சாப்பாடு வாங்க அவர்கள் தங்களுடைய ஜைலோ காரை அனுப்பியிருக்கிறார்கள். வண்டி மலையில் 5-6 கிலோமீட்டர் கீழே இறங்கி ஒரு குறிப்பிட்ட ஹோட்டலில் சாப்பாடு வாங்கி கொண்டு திருப்பியும் மேலே ஏற வேண்டிய நேரம். அந்த குடும்பத்தைச் சேர்ந்த 2-3 பேர் வண்டியிலே இருந்திருக்கிறார்கள். அவர்களில் ஒருவன் 8வது படிக்கும் மாணவன். அவனுக்கு கார் ஓட்டுவது என்றால் அதீத ஆர்வம். வண்டி உணவை வாங்கி கொண்டு திரும்பும் பொழுது, அப்பா நான் காரை ஓட்டுறேன் என்று அந்த மாணவன் கெஞ்சி இருக்கிறான். முதலில் மறுத்து பார்த்தார் தந்தை. பையன் பிடிவாதம் பிடிக்கவே வண்டியை அவன் கையில் கொடுத்து விட்டு பக்கத்தில் அமர்ந்து கொண்டார் அவனுடைய தந்தை. வண்டி இப்பொழுது இருள் கவியும் நேரத்தில் ஆபத்தான மலைப்பாதையில் செல்ல வேண்டும். வண்டியை ஓட்டுவதோ 13-14 வயது பையன், அவ்வளவாக வண்டி ஓட்டும் அனுபவம் இல்லாதவன். ஒரு செங்குத்தான திருப்பத்தில் வண்டி கட்டுப்பாட்டை இழந்து அங்கே நிறுத்தியிருந்த 4-5 இருசக்கர வாகனங்கள் மேல் இடித்து பின் ஒரு பெரிய பள்ளத்தில் விழுந்துவிட்டது. வண்டியில் இருந்தவர்களுக்கு பலத்த காயம், உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று கொண்டிருக்கிறார்கள் என்று கடைசியாக வந்த தகவல்கள் கூறுகின்றன. இதை கேட்டவுடன் நம் மனம் கொதிக்கிறது அல்லவா? எப்படி கத்துகிறோம்? அறிவு வேணா, 8வது கிளாஸ் படிக்கிறவன்கிட்ட வண்டியை ஓட்ட கொடுக்கறதே தப்பு. அதுவும் மலை ரோட்டில் ராத்திரி நேரத்தில் கொடுக்கறது அடிமுட்டாள்தனம். லைசன்ஸ் வாங்காமல் ஓட்டக்கூடாதுங்கிற சட்டத்தை மீறினது பெரிய தப்பு. இப்போ பாருங்கள், யாருக்கு நஷ்டம்? வண்டி 10 பைசாவுக்கு பெறாது. உள்ளே இருக்கிறவங்க மனுஷங்க உயிர் பழிச்சாலும் அவங்க வாழ்க்கையுமே பழைய நிலைமை போல் நிச்சயமாக இருக்காது. என்ன பண்ண போகிறீங்க? கத்தி முடித்து விட்டீர்களா? சரி, இப்பொழுது இன்னொரு விபத்தை பற்றி சொல்கிறேன். அந்த தம்பதியினருக்கு திருமணமாகி 4 நாட்கள் தான் ஆகியிருந்தன. மணமகன் அரக்கோணத்தில் மருந்து விற்கும் தொழில் செய்து கொண்டிருக்கிறாள். மணமகள் சென்னையை அடுத்த பெருங்களத்தூரிலே மருத்துவராக இருக்கிறாள். இருவரும் மறுவீட்டு விருந்திற்காக அரக்கோணத்திலிருந்து பெருங்களத்தூர் வந்து விருந்து உண்டுவிட்டு நேரத்தோடு கிளம்பிவிட்டார்கள். மணமகனுக்கு 30 வயது, ஓட்டுநர் உரிமம் டிரைவிங் லைசன்ஸ் வைத்திருக்கிறார். அவர் விடலை பையனில்லை, பொறுப்பானவர், ஒரு தொழில் செய்து கொண்டிருப்பவர், நன்றாக பக்குவமாக நிதானமாக வண்டி ஓட்டும் வல்லமை பெற்றவர். பல வருடங்களாக வண்டி ஓட்டும் அனுபவம் அவருக்கு இருக்கிறது. அன்றும் அப்படித்தான் நிதானமாக வண்டியை ஓட்டிக்கொண்டு அரக்கோணம் நோக்கி சென்று கொண்டிருந்தார். அந்த சமயம் எதிரே வந்த ஒரு டேங்கர் லாரியின் டயர் வெடித்து அதனால் அந்த லாரி தன் கட்டுப்பாட்டை இழந்து தாறுமாறாக ஓடி எதிர் திசையிலே இந்த தம்பதிகள் வந்த காரில் மோதி அதன் மேல் ஏறி நின்றுவிட்டது. மணமகன் மணமகள் இருவரும் அந்த ஸ்பாட்டிலேயே இறந்து விட்டார்கள். முதல் விபத்தை பற்றி கேள்விப்பட்டதும் அறிவு கட்ட பய நல்லா வேணும் என்ற மனநிலையில் நாம் பேசினோம் அல்லவா? இப்பொழுது என்ன பேசப் போகிறோம்? பேச என்ன இருக்கிறது? கொடைக்கானலிலே அவர்கள் தப்பு செய்தார்கள், தண்டனை கிடைத்தது, நாமும் நன்றாக வேண்டும் என்று நம் காழ்ப்புணர்ச்சியை காட்டிக்கொண்டோம். அரக்கோணத்துக்காரர்கள் விபத்தை பற்றி என்ன சொல்ல முடியும்? திருமணமாகி 4 நாட்களில் இறப்பது என்றால் அந்த 2 குடும்பங்களும் எப்படி துடித்திருக்கும்? நம்மால் ஒன்றுமே சொல்ல முடியாது. அதனால் தான் அடித்து சொல்கிறேன், கொடைக்கானல் விபத்தை பற்றியும் நாம் பேசாமல் எண்ணாமல் இருப்பதே நல்லது என்று. அரக்கோணத்துக்காரர்களுக்கு விதி முடிந்துவிட்டது, அதனால் அவர்கள் இறந்தார்கள். கொடைக்கானல்காரர்களுக்கு புத்தி இல்லை, அறிவு இல்லை, அதனால் அவர்கள் இறந்தார்கள் என்று வியாக்கியானம் கொடுக்காதீர்கள். அவர்கள் ஏன் அப்படி முட்டாள்தனமாக 8வகுப்பு படிக்கும் பையனிடம் காரை கொடுக்க வேண்டும்? அந்த முட்டாள்தனத்திற்கு காரணமும் விதிதான். இதை மறக்கவே மறக்காதீர்கள். நாம் அவதிப்பட வேண்டும் என்று விதி இருந்தால், நாம் துன்பப்படும் நேரம் வந்துவிட்டால், அந்த சமயத்திலே நம் அறிவு மழுங்கி போய்விடும். நம்பக்கூடாதவர்களை நம்பி நாமே ஏமாந்து விடுவோம். நாம் தன்னை போல் முட்டாளாகி விடுவோம். இதை நான் சொன்னால் என்னை அதிக பிரசங்கி என்பீர்கள். ஆனால் திருவள்ளுவர் அழகாக சொல்லுகிறார், பேதை படுத்தும் எழவூள் அறிவகற்றும் ஆகழூள் உற்றக்களை
நாம் இழக்க வேண்டும் என்ற விதி இருந்தால் அது நம்மை முதலில் அடிமுட்டாளாக்கி விடுமாம். அதன் பின்தான் இழப்பு நடக்கும். அதுபோல் நமக்கு நல்லது நடக்க வேண்டும் என்ற விதி இருந்தால் அதற்கு முன் நம் அறிவு அகன்று பெரிதாகி விடுமாம். அதனால்தான் வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர்கள் பலரும் எல்லாம் என் உழைப்பு சார், என் புத்திசாலித்தனம் என்று சொல்லி கொண்டு திரிகிறார்கள். ஒன்று சொல்லுகிறேன், நன்றாக மனதில் வாங்கிக் கொள்ளுங்கள். போயஸ் கார்டனில் வாழ்ந்து கொண்டு பென்ஸ் காரில் பயணிப்பவர்களை விட 100 மடங்கு புத்திசாலிகள், 1000 மடங்கு கடினமாக உழைப்பவர்கள் எல்லாம் நங்கநல்லூரிலே ஒண்டு குடுத்தனத்தில் கையும் வாயும் சண்டை போட தெருக்குழாயில் தண்ணீர் பிடித்து கொண்டு ஒரு துன்பம் நிறைந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அறிவுக்கும் உழைப்பிற்கும் சரியான வாழ்க்கை கிடைக்க வேண்டுமென்றால் அவர்கள் எல்லாம் பெரிய மாளிகைகளில் வாழ வேண்டும். ஆனால் அது நடப்பதில்லை. அதைவிட முக்கியமான விஷயம் ஒன்றை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பச்சை புடவைக்காரி நம் தாய்தான், கருணை மிக்கவள்தான், கருணையே வடிவானவள்தான். ஆனால் அவள் இறைவி. அறிவிலும் ஆற்றலிலும் நம்மை விட 1000 கோடி மடங்கு 1000000 கோடி மடங்கு பெரியவள். அவளுடைய செயல்களை நம் அறிவால் அளக்க நினைப்பது கொடைக்கானல் மலையில் 8ஆம் கிளாஸ் பையனுக்கு கார் ஓட்ட கொடுத்ததை விட மிகப்பெரிய முட்டாள்தனம். நாம் தான் ஏற்கனவே பார்த்தோமே கண்ணதாசனின் கவிதை வரிகளை, என் பொன்மகளே நீ நினைத்தால் ஏதும் நடக்கும். அந்த வரியை எந்த காலத்திலும் மறக்காதீர்கள். வால்மீகி ராமாயணத்திலே ஒரு ரசமான கட்டம் வருகிறது. தசரதன் தனக்கு வயதாகிவிட்டது என்பதை உணர்ந்து தன் மகன் ராமனை மன்னனாக்குவது என்று முடிவு செய்கிறான். தன் பிள்ளையாகவே இருந்தாலும் ராமனால் ராஜ்ய பாரத்தை தாங்க முடியுமா என்று பார்க்க வேண்டாமா, ராமனை சோதிக்க வேண்டாமா, இப்படி எண்ணுகிறது தசரதனின் மனம். அதனால் ராமனை தன்னுடைய அறைக்கு அழைத்து தோளோடு தோள் சேர தழுவி கொண்டானாம் தசரதன். ஏன், அது வெறும் பாசத்தழுவல் இல்லை, அளவெடுக்கும் தழுவல். ராமனின் தோள்களிலே ராஜ்ய பாரத்தை வைக்கலாமா என்று எடை போட்டு பார்த்தானாம் தசரதன். அந்த அளவிற்கு ராமனின் தோள்களில் வலு இருக்கிறதா என்று சோதித்து பார்த்தானாம். அதற்காகத்தான் தழுவிக்கொண்டானாம். ராமனுக்கு எல்லாம் தெரியும், அவன் கடவுள் அல்லவா, ஒரு புன்சிரிப்போடு விலகி சென்று விட்டான். ஆனால் இதை படித்த வியாக்கியானகர்த்தாவான பெரியவாச்சான் பிள்ளை குதித்து எழுகிறார். யாரை யாரையா அளப்பது? தசரதா, உனக்கு தெரியுமா உன் மகனுக்கு அப்ரமேயன் என்று ஒரு பெயர் இருக்கிறது. அதற்கு என்ன பொருள்? யாராலும் எதனாலும் அளக்க முடியாதவன் என்று பொருள். அந்த அன்பு கடலை, ஆண்டவனை, அப்ரமேயனை நீ உன் மனித கைகளால் அளந்தாயாக்கும். உன் செயல் எப்படி இருக்கிறது தெரியுமா? நடுக்கடலின் ஆழத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஒருவன் சிறிய சுள்ளியால் அளந்து பார்க்க முற்பட்டானாம். அதைவிட முட்டாள்தனமானது உன் செய்கை தசரதா என்று பெரியவாச்சான் பிள்ளை தசரதனை கண்டிக்கிறார். பெரியவாச்சான் பிள்ளை சொன்னதைத்தான் நானும் சொல்கிறேன். நம் அறிவு என்பது ஒரு சிறிய சுள்ளி. பச்சை புடவைக்காரியோ அன்பின் மகா சமுத்திரம். உங்கள் அறிவனும் சுள்ளியால் என் அன்பு கடலை அளக்க முற்படாதீர்கள். அது வடிகட்டிய முட்டாள்தனம். அறிவால் ஆண்டவனை அளக்காதீர்கள். அதற்காக இறைவன் நமக்கு அறிவை கொடுக்கவில்லை. நடக்கும் எல்லா நிகழ்வுகளுக்கும் அறிவுபூர்வமான ஒரு விளக்கம் வேண்டும் என்று தேடுவது கூட ஒரு வகையில் உங்கள் அகந்தையின் வெளிப்பாடுதான். உங்களுக்கு கார் ஓட்ட தெரியாது, நீங்களோ ஆராய்ச்சி செய்து டாக்டர் பட்டம் பெற்றவர், பெரிய கல்விமான் என்றாலும் உங்கள் அளவு படிப்பில்லாத ஒரு சாதாரண டிரைவரை நம்பி, சில சமயம் முன்பின் பார்த்திராத ஒரு ஆக்டிங் டிரைவரை நம்பி உங்கள் உயிரையே பணயம் வைத்து காரில் போகவில்லையா? ஒரு கார் டிரைவரை நம்பும் அளவிற்கு நம்மை காக்கும் தெய்வமான அந்த கடகவில்லையை நம்பவில்லை என்றால் அப்புறம் நாம் வாழ்ந்தால் என்ன, இல்லை செத்து விழுந்தால்தான் என்ன? அல்லல் படுவோர் நெஞ்சமெல்லாம் அன்பால் என்றும் நிறையட்டும் என்ற பிரார்த்தனையை பச்சை புடவைக்காரியிடம் வைத்து, இதை பார்க்கின்ற நீங்கள் இந்த நாளை போல் இனி வரும் நாட்களையும் இனிதே கழிக்க வேண்டும் என்று அவளை வேண்டிக் கொண்டு உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.